could be us. So back to what I was saying. Could be us. Sama clearance number. என்ன ரேட்டு சொல்றீங்க ஜோடி? என்ன ரேட்டு சொல்றீங்க ஜோடி? ஜோடி 10 ரூபா சொல்றீங்களா? இது ரேட் எப்படி சொல்கிறீங்க? 12,000. இது ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா? இது ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா? எந்த ஊருங்க நமக்கு? வீட்டில் இந்த மாதிரி வச்சுருக்கீங்களா? இன்னும் இருக்குங்களா? உங்களோட காண்டாக்ட் நம்பர் கிடைக்குமா? நம்பர் அப்படி சொல்லுங்கள். 8015675750004. ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணால் இந்த மாதிரி சேவலுங்களாம் கிடைக்கும். சிக்ஸ்க்குலாம் இருக்குங்களா? என்ன ரேட்லேருந்து கிடைக்கும் நம்மக்கிட்ட? 3000 கிடைக்கும். இது ஃபைனலாக என்ன விலனா கொடுப்பீங்க? 8000 ஃபைனல் கொடுக்கலாம். பாருங்க, ஒயிட்டில் வந்து நல்லா வாலில் இருக்குங்க. ஒரு 8000 ஃபைனலாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ காண்டாக்ட் நம்பரை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. எத்தனை செக் இருக்கு? 8 சிக்ஸுங்களா? என்ன ரேட்டு சொல்கிறீங்க? 8000 10,000 ரூபா. என்ன ரேட் சொல்றீங்க? 15. 15ங்களா? என்ன விளாச்சு ஃபைனலா கொடுக்கலாம்? 12 ரூபா தான் கொடுக்கலாம். இந்த கோழி என்ன ரேட் வரும்? 8000. செங்கிரி கலரில் இருக்குங்க. 8000 வந்து சொல்கிறாங்க. வால் டைப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. நல்ல விரிப்பில் ஜி. எத்தனை மாதம் ஆகும் அது? 5 மாதங்களா? இங்கிலீஷ் 15,000.
ஜோடி என்ன ரேட் சொல்றீங்க? ஜோடி 6000 ரூபாங்களா? இந்த சேவல் 4000 ரூபாங்களா? உச்சிப்பூல் இருக்குங்க, கொன்ற கலரு. இந்த வாரம் வந்து பொருள் வந்து ஓரளவுக்கு வந்திருக்குங்க கிளிமுக்கு. லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்தாகவே பொருள் வந்து பெருசாக எதுவும் இல்லைங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து வியாபாரிகளும் நிறையா வந்திருக்காங்க, கோழியும் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு பொருள் இருக்குங்க. இனிமேல் வந்து ஓரளவுக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இப்போ ஃபுல்லாமே மழை எல்லா ஏரியாலையும் வந்திருக்குங்க. ஸோ அதனால் வியாபாரம் நல்லாயிருக்குங்க. ஸோ பொருள் தாங்க இப்போ கொஞ்சம் நல்ல பொருளுங்க கிடைக்கிறதில்ல. கிலோ எவ்வளோ எடுக்கிறீங்க? கிலோ எவ்வளோ எடுக்கிறீங்க? 400 ரூபாயிலேருந்து 550 வரைக்கும் பொருளுக்கு அந்த ரேட் பொருளுக்கு அந்த மாதிரி ஒரு 3 கிலோ இருந்தால் ரேட்டு கொஞ்சம் கூட வரும். 3 கிலோ வந்தால் 550 550 550. எத்தனை கிலோ எடுத்துருப்பீங்க இது வரையும்? 150 கிலோ இது எங்கே? 150 கிலோவா? ஸோ கிலோ பார்த்தீங்கன்னா 550 வரையும் எடுத்துட்ருக்காங்களாம். இந்த சேவல் என்ன ரேட்டு சொல்கிறீங்க? 10000 ரூபாங்களா? எத்தனை வயசு ஆகும் சார் அதுக்கு? எத்தனை வயசு ஆகும்? 2.5 வயசுங்களா? இது ஓரளவுக்கு மீடியமான சேவல் தாங்க, 10000 ரூபா சொல்கிறாங்க. ஹைட்டு கொஞ்சம் கம்மி தாங்க. என்ன ரேட்டு சொல்கிறீங்க சேவல்? 12 ரூபாங்களா? 1.5 கலருங்க, நல்ல சைஸில் இருக்குது. ஸோ வால் டைப்பு நல்லா இருக்குங்க. கட்டில் போட்டால் ஒன்றும் நல்லா டெம்பர் காட்டும். ஜி எத்தனை மாதம் ஆகும் சேவல்? 11 மாதம். 11 மாதம் ஆகும். இப்போ கோழி மெதிக்கிற ஸ்டேஜ் தான். மெரி கோழி மெதிக்கிறதுங்களா? சுத்ததாங்க கொஞ்சம் கம்மியாக போச்சு. நான் கூட இருந்து ப்ரீடிங் பண்ணி அப்படி குஞ்சு ஆகிடுங்க. இது என்ன குஞ்சு எனக்குது? வேற மாதிரி நினச்சி என்ன விலைனா ஃபைனலாக கொடுக்கலாம். 10 ரூபானா ஃபைனலாக கொடுக்கலாம். போதுமாண்ணா நீ சொல்ற 10 ரூபா இல்ல. ஜி இது 3 பட்டா என்ன ரேட்டு சொல்கிறீங்க? இது ஒன்று 2 4 4 ரூபா. இது ஒன்று மட்டும் 6 ரூபாங்களா? வீட்டில் வளர்த்ததுங்களா? இந்த மாதிரி எத்தனை பட்டா இருக்குங்க வீட்டில்? இப்போ இருக்கிறது இது மட்டும்தான். உச்சிப்பூல் இருக்குங்க, இது எல்லாமே மத்திப்பூ தான். இல்லை ஓரளவுக்கு ஒரு 6 மாதம் ஆகுங்களா? 7 மாதம் ஆகும். பெங்களூர்
ஜி என்னென்ன ப்ரா இப்போ இங்கே இருக்குது அவைலபிளா? என்கிட்ட பல்ட்டி பரா இருக்குது, பிடி ஓமர் இருக்குது, பட்டா. இது பல்ட்டிங்களா? இது எல்லாமே பல்ட்டி. எல்லாம் நல்லா ஓவர் அடி. இது பேர் என்ன ரேட் வருங்க? 800 ரூபா. பேர் 800 ரூபாங்களா? பல்ட்டி பேர் 800 ரூபா. நார்மலாக அந்த ரேட்டு தானுங்களா இல்லை இப்போ ரேட் என்ன கம்மியாக இருக்கு? உங்ககிட்ட கம்மி, வேற ஆளுகிட்ட 1600 ரூபா வரும் நார்மலாக ரேட்டு. நம்மக்கிட்ட 800 ரூபா. வீட்டு ஒம்பது 1000 ரூபா ஜோடி. ஜோடி 1000 ரூபாங்களா? சேவலில் 1700 ரூபா. சேவலில் சேவல் வேண்டாம். சேவல் இல்லை. கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் ஜி. 9697779598822. ஸோ உங்களை கான்டாக்ட் பண்ணால் என்னென்ன புறா கிடைக்கும் உங்ககிட்ட? எல்லா புறா கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். கர்ணாபுரா, ஓமர் எல்லாமே. நமக்கு எந்த ஊருங்க? பாகலூர். பாகலூர். ஸோ டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுப்பீங்களா? டிரான்ஸ்போர்ட் பண்ணி தரேன். தமிழ்நாடு மட்டும். தமிழ்நாடு மட்டும். கம்மியா கட்டி வச்சிருக்காங்க. எத்தனை சேவல் வாங்கியிருக்கீங்க? 15 சேவல. ரொம்ப கம்மி வாங்கியிருப்பீங்க. இப்போ ரொம்ப கம்மி வாங்கியிருக்கீங்க. அவ்வளோதான். ரேட்டு மீடியமாக இருக்குது. நம்ம சைடு ஓடுறது இல்லைங்களா? ரெண்டு மூணு வாரம் டல்லாக தான் இருக்குது. எடுத்துட்டு போயிட்டு ஃபைட்டு வைக்கிறதா இல்லை ரீசேலா? ரீசேல். ஹைதராபாத். இப்போ ஹைதராபாத் போதுங்களா சேவல்? என்ன டைமுக்கு வந்தீங்க? நைட் 10 மணிக்கே வந்துட்டீங்களா? என்ன ரேட்டு சொல்கிறீங்க சேவல்? 3000 ரூபாய். 3500 ரூபாங்களா? ஏடிஎம் நம்பருக்கு.